வணக்கம். நான் மதுரை சிவகாசி நாடார்கள் பயோனியர் மீனாட்சி பெண்கள் கல்லூரியின் தமிழ் ஆய்வியல் துறை உதவி பேராசிரியை முனைவர் ப. கார்த்திகை செல்வி. இன்றைய பாடம் 2ஆம் ஆண்டு பொதுத்தமிழ் மாணவர்களுக்குரியது. அவர்களுக்குரிய காப்பியமும் புதினமும் என்ற பாடத்திட்டத்தில் பெரிய புராணத்தில் இடம்பெறும் அப்போதியடிகள் நாயனார் புராணம் இன்று பேசப்படும் தலைப்பாக இருக்கிறது. பெரிய புராணம் பற்றிய ஒரு சிறு அறிமுகம். பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் என்பது சேக்கிழார் அவர்களால் பெருங்காப்பிய இலக்கணங்கள் பலவும் கொண்டதாக இயற்றப்பட்ட சைவ காப்பியம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்ட தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டும், சுந்தரரை காப்பிய தலைவராக கொண்டும், அவர் போற்றிய சைவ அடியவர்களின் வாழ்க்கை வரலாற்றினையும் சேக்கிழார் இந்நூலில் விவரிக்கிறார். திருத்தொண்ட தொகை, நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகியவற்றை மூல நூல்களாக கொண்டு 2ஆம் குலோத்துங்க சோழனிடம் அமைச்சராக இருந்த சேக்கிழார் பல ஊர்களுக்கும் சென்று திரட்டிய தகவல்களை கொண்டு பெரிய புராணம் எழுதப்பட்டுள்ளது. 2ஆம் குலோத்துங்க சோழனின் ஆணையின்படி தில்லைக்கு சென்ற சேக்கிழார் அங்கிருக்கும் இறைவனான நடராஜர் உலகெலாம் என்று அடியெடுத்து கொடுக்க, உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் என பெரிய புராணத்தினை தொடங்கியதாக நம்பப்படுகிறது. இடைக்கால இலக்கியத்தில் மக்களின் வாழ்க்கை பற்றி வரலாற்று போக்கில் அறிவதற்கு இந்த நூல் உதவி செய்கிறது என்றால் மிக இல்லை. பெரிய புராணம் பற்றிய இன்னும் சில குறிப்புகள். இது முதல் காண்டம், 2ஆம் காண்டம் என 2 காண்டமாகவும், முதல் காண்டத்தில் 5 சருக்கம், 2ஆம் காண்டத்தில் 8 சருக்கம் என்றும் அமைக்கப்பட்டுள்ளது. சுந்தரரின் திருத்தொண்ட தொகையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் முதல் வரியே சருக்கங்களின் பெயர்களாகவும் உள்ளது. காப்பிய கதையானது தைலாயத்தில் தொடங்கப்பட்டு சைவ அடியவர்களின் வாழ்க்கையை விவரித்து இறுதியாக தைலாயத்தில் முடிகிறது. 4286 செய்யுள்களை கொண்ட இந்த புராணத்தில் ஆளுடைய பிள்ளை எனப்படும் திருஞான சம்பந்தரின் வரலாறு மட்டும் 1256 செய்யுட்களால் விரிவாக கூறப்பட்டுள்ளதால் இது பிள்ளை பாதி புராணம் பாதி என்கிற பழமொழிக்கு உரியதாகவும் அமைகிறது. அப்போதியடிகள் நாயனார் எந்த மாதிரி தொண்டு செய்தவர் அப்படின்னா, திருநாவுக்கரசர் மீது மிகுந்த அன்புடையவர். ஆழ்வார்கள்ல நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டு வணங்கிய ஒரு அடியவர் போல, சைவத்துல அப்போதியடிகள் நாவுக்கரசரையே தெய்வமாக வணங்குகிறார். நாவுக்கரசர் ஒரு முறை அவரை சந்திக்கக்கூடிய நிகழ்வு ஏற்படுகிறது. அந்த நேரத்துல என்ன நடந்தது, நாவுக்கரசருடைய ஆற்றலும் அப்போதியடிகளுடைய பக்தியும் எவ்வாறு வெளிப்பட்டது என்பதைத்தான் இந்த பகுதியில சேக்கிழார் நமக்கு காட்டியிருக்கிறாரு. முதல் பாடல் அப்போதியடிகளை நமக்கு அறிமுகம் செய்கிறார். தாண்டவம் புரிய வல்ல தம்பிரனாருக்கு அன்பர் ஈண்டிய புகழின் பாலார் எல்லையில் தவத்தின் மிக்கார் ஆண்ட சீர் அரசின் பாதம் அடைந்தவர் அறியா முன்னே காந்தகு காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார். தாண்டவம் புரிய வல்ல தம்பிரானார் சிவபெருமான். சிவபெருமானுக்கு அன்பரானவர் ஈண்டிய புகழின் பலர் குவிச்சு வச்சிருக்கிறாராம். புகழை, புகழ் வந்து சிறிதளவு சேருவதே ரொம்ப கஷ்டம். ஈண்டிய புகழின் பலர் எல்லையில்லாத தவத்தில் சிறந்தவர் ஆண்ட சீர் அரசின் பாதம் அடைந்தவர், திருநாவுக்கரசரினுடைய பாதத்தை சரணடைந்தவர், அறியா முன்னே திருநாவுக்கரசரை நேரில் சந்திக்கும் முன்னரே காந்தகு காதல் கூற கண்டது போன்ற காதல் மிகுதியாக கலந்த அன்பினராய் உள்ளார். அவர் மீது மிகுதியான அன்பு உடையவராக அப்போதியடிகள் இருக்கிறார். இதுதான் சேக்கிழார் நமக்கு தரக்கூடிய அறிமுகம். அப்போ அவர் என்ன தொண்டு செய்து வந்தார் அப்படின்னா, என்ன பண்ணியிருக்காரு, களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார், வளமிகு மனையின் வாழ்க்கை நிலகினார்,
மனைப்பால் உள்ள அழவைகள் நிறைபோல் மக்கள் ஆவோடு மேதி மற்றும் உளவெல்லாம் அரசின் நாமம் சாற்றும் அவ்வொழுகல் ஆற்றார். அவர்கிட்ட என்னெல்லாம் இல்ல, காய்ந்தார், குற்றம் காய்ந்தார், குற்றத்தை நீக்கியவர், கழவு இல்ல, பொய் இல்ல, காமம் இல்ல, கோபம் இல்ல. அப்ப யாருக்கிட்ட இதெல்லாம் இருக்காது? துறவிகளிடம் இருக்காது. ஆனா இவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையினை உடையவர்? வளமிகு மனையின் மேல் வாழ்க்கை நிலையினார். நன்றாக செல்வச் செழிப்பு நிறைந்த இல்லற வாழ்க்கையை நடத்தக்கூடியவர். என்ன இவர் திருநாவுக்கரசர் மீது கொண்ட அன்பினால் அவர் செய்த காரியம் என்ன? மனைப்பால் உள்ள அழவைகள் நிறைகோல் மக்கள் ஆவோடு மீதி. வீட்டில் இருக்கக்கூடிய அளவினை சார்ந்த பொருட்கள், அழக்கக்கூடிய பொருட்கள், எடை போடக்கூடிய பொருட்கள், மக்கள், அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள், பசு, மேதினா எருமை, மற்றும் உழவெல்லாம், அங்க என்னெல்லாம் பொருட்கள் இருந்ததோ அவங்களோட வீட்டுல, அது எல்லாத்துக்குமே அரசின் நாமம் சாற்றும் அவ்வொழுகல் ஆற்றார். திருநாவுக்கரசரோட பேரை தான் வந்து அவர் வச்சு கூப்பிட்டார். நாமம் சொல்லுவது என்பது ஆன்மீகத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம். நாமம் சொன்னவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இங்க திருநாவுக்கரசரோட பேரை தான் அப்போதியடிகள் எல்லா பொருட்களுக்கும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று இல்லாமல், அக்ரிணி பொருட்களுக்கு என்று இல்லாமல், எல்லாத்துக்கும் அதை தான் வச்சு கூப்பிட்டுருக்காரு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, வடிவுதான் காணாராகியும் மண்ணு சீர் வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரானார் அருளும் கேட்டு அவர் நாமத்தால் படி நிகழ் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள் முதலாயுள்ள முடிவிலா அறங்கள் செய்து முறைமையால் வாழும் நாளில் தன்னோட வீட்டுக்குள்ள மட்டும்தான் அந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டாரா அப்படின்னா, இல்ல, வடிவுதான் காணாராகியும் அவர் திருநாவுக்கரசருடைய உருவத்தை காணாதவராக இருந்தாலும் மண்ணு சீர் வாக்கின் வேந்தர், நிலை பெற்ற சிறப்பினை உடைய வாக்குக்கு வேந்தர், வாகீசர் என்பது திருநாவுக்கரசருடைய மற்றொரு பெயர். அந்த வாக்கின் வேந்தர் அடிமையும் அவருக்கு அடிமையாகி தம்பிரானார் அருளும் கேட்டு, அவர் செய்த அருள் செயல்கள் அனைத்தையும் கேட்டு, அவர் நாமத்தால், அவருடைய பெயரினால் படி, அவருடைய பெயரின் படி நிகழக்கூடிய மடங்கள் தண்ணீர் பந்தர், அன்று பொதுமக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா மடங்கள் அமைக்கலாம், தண்ணீர் பந்தல்கள் வைக்கலாம். இன்றைக்கு மாதிரி வந்து போற இடங்கள்லாம் வாட்டர் பாட்டில்கள் வாங்கி குடிக்கக்கூடிய வழக்கம் அன்று இல்லை. தண்ணீர் கிடைப்பது என்பது மிக அரிதான விஷயம். அப்போ தண்ணீர் பந்தல் வைத்தல் என்பது மிகச்சிறந்த அறம். அந்த அறத்தை செய்கிறார். இந்த அறத்தை அவர் தன்னுடைய பெயரில் செய்யவில்லை. அப்போதியடிகள் தண்ணீர் பந்தல், அப்போதியார் தண்ணீர் பந்தல் அப்படின்னு அவர் வைக்கல. என்ன பண்ணாரு? முடிவிலா அறங்கள் செய்து இது எல்லாத்துக்குமே யாரோட பெயரால் அப்படின்னா, திருநாவுக்கரசர் அவருடைய பெயரால், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், நாவுக்கரசர் மடம் என்று இந்த அறத்தை செய்து வாழக்கூடிய அந்த நாளில் திருநாவுக்கரசர் ஒரு நாள் அங்க வர்றார். பொறுப்பறையன் மடப்பிடியுடன் புணரும் சிவக்கழிற்றின் திருப்பழனம் பணிந்து பணிசெய் திருநாவுக்கரசர் ஒருபடு காதலில் பிறவும் உடையவர் தம் பதி வணங்கும் விருப்பினோடும் திங்களூர் மருங்கு வழி மேவுவார். பொறுப்பறையன் மடப்பிடியுடன் புணரும் சிவக்கழிற்றின், சிவபெருமான் மலையரசனின் பெண் யானை போன்ற உமையம்மையுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமானை திருப்பழனம் என்ற ஊரில் பணிந்து திரும்பி வரக்கூடிய திருநாவுக்கரசர் ஒருபடு காதலில் பிறவும் உடையவர் தம் பதிவணங்கும் இருப்பினோடு, இன்னும் சிவனுடைய மற்றொரு தலத்தை வணங்கக்கூடிய விருப்பத்தோடு திங்களூர் வழியில் செல்கிறார். திங்களூர் தான் அப்போதியடிகளுடைய ஊர். செல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அளவில் ஜனம் செலவழியா வழித்தரையில் அருளுடையார் உளமனைய தன்னழித்தாய் உருவியனில் பரிவகற்றி குள நிறைத்த நீர்த்தடம் போல் குளிர்தூங்கும் பரப்பினதாய் வளமருவும் நிழல் தரு தண்ணீர் பந்தல் வந்தடைந்தார். அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில், அளவற்ற மக்கள் எப்பொழுதும் செல்லுவதை ஒழிக்காத, அப்போ அந்த வழியா ஜன நடமாட்டம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. அந்த வழியில அருளுடையார் உளமனைய, அருளை உடைய நாவுக்கரசரின் உள்ளத்தை ஒத்து தன்னழித்தாய் குளிர்ச்சியான தன்மை உடையதாக உருவேனில் பரிவகற்றி, வெயிலே தெரியாத மாதிரி
குளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர்தூங்கும் பரப்பினதாய். அப்படியே தடாகம் இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமோ அந்த மாதிரி வளம் அருவும் நிழல் தரு தண்ணீர் பந்தர் வந்தடைந்தார். வெறும் தண்ணீர் பந்தல் மட்டும் வைக்கல, அது குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி சுற்றி நிறைய மரங்களையும் அழகான பந்தலையும் அமைத்து மிக குளிர்ச்சியா அந்த இடத்தை வச்சிருக்கிறாரு அப்பூதியடிகள். அந்த இடத்துக்கு நாவுக்கரசர் வருகிறார். வந்தனைந்த வாகீசர் மந்த மாருத சீத பந்தருடன் அமுதமான் தண்ணீரும் பார்த்தருளி சிந்தை வியப்புற வருவார். திருநாவுக்கரசு என்னும் பேர் சந்தமுற வரைந்ததனை எம்மருங்கும் தான் கண்டார். வந்தனைந்த வாகீசர் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு மந்த மாருத சீத பந்தருடன். சீதம் குளிர்ச்சி, தென்றல் வீசக்கூடிய குளிர்ச்சியான அந்த பந்தல்ல அமுதமாம் தண்ணீரும், அமுதத்தை போன்று இனிக்கக்கூடிய தண்ணீரையும் பார்த்து அருளி சிந்தை வியப்புற வருவார். எண்ணத்துல அப்படியே ஒரே வியப்பா இருக்கு, இந்த இடத்துல இவ்வளவு அழகா இவ்வளவு குளிர்ச்சியா நல்ல தண்ணீரை தரக்கூடிய ஒரு இடம் இருக்கே அப்படின்னு வியப்போட வர்றாரு. திருநாவுக்கரசன்னும் பேர் சந்தமுற வரைந்ததனை எம்மருங்கும் தான் கண்டார். அப்பதான் பாக்குறாரு அங்க எல்லா இடத்துலையும் நாவுக்கரசர் என்ற பெயர் இருக்கிறது. அப்ப இவருக்கு ஒரு சந்தேகம், எப்படி இது நம்மளோட பேர் தானா, இல்ல நம்மளோட பேர்ல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசென்னும் பெயரால் செப்பருஞ்சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி எங்குமுள சாலை குளம் காவென்றார். அங்க இருந்தவங்ககிட்ட கேக்குறார், இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார், இந்த பந்தல இந்த பேர்ல இங்க வச்சவங்க யாரு அப்படின்னே அப்பந்தர் அறிந்தார்கள். அந்த பந்தல யார் போட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சவங்க ஆண்ட அரசு என்னும் பெயரால் இறைவன் அடிவராகிய திருநாவுக்கரசு என்ற பெயரால் செப்பருஞ்சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார். சொல்லுவதற்கரிய சிறப்பினையுடைய அப்பூதி அடிகள் தான் இதனை வந்து செய்தார். தப்பின்றி எங்குமுள சாலை குளம் காவென்றார். இந்த இடம் உள்ள இருக்கக்கூடிய இந்த சாலையில் இருக்கக்கூடிய குளம் சோலை இது எல்லாமே செய்தவர் வந்து அப்பூதி அடிகள் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் என்றுரைக்க அரசு கேட்டு இதற்கு என்னோ கருத்தென்று நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தார் என வினவ துன்றிய நூல் மார்வரும் இத்தொல்பதியார் மனையின் கண் சென்றனர் இப்பொழுது அதுவும் செய்தன்று நனித்தென்றார். அவர் சொன்னதை கேட்ட உடனே திருநாவுக்கரசருக்கு அப்ப இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது. இதற்கு என்னோ கருத்து என்று நின்றவரை நோக்கி, பக்கத்துல அந்த பதில் சொன்னவர் நிக்கிறாரு, அவரை பார்த்து அவர் எவ்விடத்தார் அப்போது அடிகளார் எங்கிருக்கிறார் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே அவர் பதில் சொல்றாரு, துன்றிய நூல் மார்வரும் நூலணிந்த அந்தனராகிய அப்போது அடிகளும் இத்தொல்பதியார் மனையின் கண் சென்றனர். இந்த பழமையான ஊரிலே இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிற்கு சென்றார். இப்பொழுது அதுவும் செய்தன்று நினைத்தென்றார். அந்த வீடும் வந்து இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னோடனே நாவுக்கரசர் அப்பூதியடிகளோட வீட்டுக்கு வந்து போறாங்க. அங்ககன்று முனிவரும் போய் அப்பூதியடிகளார் தங்குமனை கடைத்தலை முன் சார்பாக உள்ளிருந்த திங்களூர் மறைத்தலைவர் செழுங்கடையில் வந்தடைந்தார். நங்கள் பிரான் தமர் ஒருவர் என கேட்டு நன்னினார். அங்ககன்று அந்த தண்ணீர் பந்தலை விட்டு சென்று முனிவரும் போய் திருநாவுக்கரசரும் அப்பூதி அடிகளார் தங்குமனை கடைத்தலை முன் அப்பூதி அடிகளார் தங்கி இருக்கக்கூடிய அவருடைய வீட்டின் வாயிலின் முன்னாக சார்பாக முன்னே சென்றடைய உள்ளிருந்த திங்களூர் மறைத்தலைவர் திங்களூரின் அந்தனர் தலைவராகிய அப்பூதி அடிகள் செழுங்கடையில் வந்தடைந்தார். கடை என்பது வாயிலை குறிக்கிறது. செழுங்கடை வளம் மிகுந்த தன்னுடைய வீட்டின் வாயிலை சென்று அடைந்தார். எதுக்காக வந்தார் அப்படின்னா, நங்கள் பிரான் தமர் ஒருவர் என கேட்டு நன்னினார். வெளியில இருந்தவங்க சொல்றாங்க, நங்கள் பிரான் தமர், நங்கள் பிரான் சிவபெருமான், சிவபெருமானோட அன்பர் ஒருவர், உறவினர் ஒருவர் வந்திருக்கிறார் என்பதை கேட்டு வாசலுக்கு வர்றாரு அப்பூதியடிகள். கடிதணைந்து வாகீசர் கழல் பணிய மற்றவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசின் எதிர் அந்தனார் முடிவில் தவம் செய்தேன் கொல் முன்பொழியும் கருணை பொறி வழிவுடையீர் என் மனையில் வந்து அருளிற்று என் என்றார்.
கடிது அணிந்து வாகீசர் கழல் பணிய வேகமா வராரு. நல்ல செல்வ வளம் மிக்க பணக்காரர். இங்க வந்து ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு தெரியுது. இவர் தான் திருநாவுக்கரசர்ன்னு சொல்லி அப்புதியடிகளுக்கு தெரியாது. வந்த உடனே அவரோட காலில் வந்து விழுகிறார். மற்றவர் தம் அடிபணியா முன்பணியும் அரசின் எதிர் அந்தனர். அவர் தன்னோட காலில் விழுகிறதுக்கு முன்னாலேயே திருநாவுக்கரசர் அவரோட காலில் விழுகிறார். இதான் வந்து அடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. மிகப்பெரிய ஒரு சொல்லுவதற்கு அரிய சிறப்புனா அதுதான் பணிவு என்பது. நான் பெரியவன் அவரு நினைக்கல, நான் இந்த ஊர்ல பெரியவன் அவரு நினைக்கல, அவர் விழுகிறதுக்கு முன்னால இவர் விழுக போறாரு. அப்போ அப்புதியடிகள் பேசுறாரு, அரசின் எதிர் நின்ற அந்த அப்புதியடிகள், முடிவில் தவம் செய்தேன் கொல், முடிவற்ற தவத்தை நான் செய்தேன், முன்பொழியும் கருணை புரி வடிவுடையே, கருணையே வடிவாக இருக்கக்கூடியவரே என் மனையில் வந்து அருளிற்று என் என்றார். என்னுடைய மனைக்கு வந்ததன் காரணம் என்ன என்று கேட்கிறார். இப்ப திருநாவுக்கரசர் பதில் சொல்றார். ஒரு குன்ற வில்லாரை திருப்பழனத்து உள்ளிறைஞ்சி வருகின்றோம். வழிக்கரையில் நீர் வைத்த வாய்ந்த வளம் தருகின்ற நிழல் தண்ணீர் பந்தரும் கண்டு அத்தகைமை புரிகின்ற அறம் பிறவும் கேட்டணைந்தோம் என புகழ்வார். திருப்பழனத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி நான் வந்துகிட்டு இருக்கிறேன். வர்ற வழியில அந்த வழிக்கரையில் எல்லாம் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நல்ல வளம் நிறைந்த நிழல் நிறைந்த தண்ணீர் பந்தலை நான் பார்த்தேன். அத்தகைமை புரிகின்ற அறம் பிறவும் கேட்டேன். நீங்க வந்து எந்த அறம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரோட வினாவை தொடுக்கிறார். ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த ஈரில் பெறும் தண்ணீர் பந்தரில் நுண் பேர் எழுதாதே, வேறொரு பேர் முன் எழுத வேண்டிய காரணம் என் கொல் கூறும் என எதிர்மொழிந்தார் கோதில் மொழி கொற்றவனார். இன்னைக்கு நம்ம பெரியவர்கள் எல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு டியூப்லைட் கொடுத்துட்டோம்னா கூட அந்த டியூப்லைட்டோட ஒளியே மறைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட பேரை வந்து பொறிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திருநாவுக்கரசர் அதான் கேட்கிறாரு, ஆரணியும் சடைமுடியார் கங்கை ஆற்றை தன்னுடைய சடையில் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானின் அடியவர்களுக்காக நீ வைத்திருக்கக்கூடிய இந்த முடிவற்ற பெருமை வாய்ந்த தண்ணீர் பந்தல்ல உன்னோட பேரை நீ எழுதாம மற்றொரு பேரை நீயே எழுதியிருக்கிற, இதற்கான காரணம் என்ன என்று எனக்கு சொல்வாயாக அப்படின்னு சொல்ல எதிர்மொழிந்தார் கோதில் மொழி கொற்றவனார். குற்றமில்லாத மொழிகளையுடைய கொற்றவனார் சொன்னார். என்ன சொன்னார்? நின்ற மறையோர் கேளா நிலையழிந்த சிந்தையராய் நன்றருளி செய்திலீர், நானில் அமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலை வென்றவர்தம் திருப்பேரோ வேறொரு பேர் என விகழ்வார். வேறொரு பேர்னு நீங்க எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு அப்போதையடிகளுக்கு அவ்வளோ கோபம். நின்ற மறையோர் அங்க நின்ன அந்தனராகிய அப்போதையடிகள் கேளா நிலையழிந்த சிந்தையராய் அதனை கேட்டு அவருக்கு வந்து ஒரு நிலையில இல்ல, அவரோட அந்த நிலைப்படுத்தன்மையே போயிருச்சு. அப்படியே கோபத்துல எவ்வளவு நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆயிட்டாரு. ஆயிட்டு என்ன சொல்றாருன்னா, நன்று அருளி செய்திலீர், நீங்க செஞ்சது நல்லதில்ல, நானில் அமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி, வெட்கமில்லாத சமணர்களோடு சேர்ந்திருந்த மன்னவனின் சூழ்ச்சியை. இது திருநாவுக்கரசரோட வாழ்க்கையில முன்னால நடந்த நிகழ்வுகள். திருநாவுக்கரசரும் சைவத்துல பிறந்திருந்தாலும் ஒரு சூழ்நிலையில சமணத்துக்கு மாறிட்டாரு. மகேந்திர பல்லவன் என்ற அரசன் சமணம் சார்ந்தவனா இருக்கிறான். அந்த நேரத்துல மீண்டும் தன்னுடைய தமக்கை திலகவதியாரின் வேண்டுதலின்படி சிவபெருமான் சூளை நோயை தர, அந்த சூளை நோயில் இருந்து சிவபெருமானை வேண்டி தன்னுடைய சூளை நோய் நீங்க பெற்று சைவம் சார்கிறார் நாவுக்கரசர். இதெல்லாம் அவரோட கதை வந்து இன்னொரு வகுப்புல நம்ம தனியாவே சொல்லலாம். அப்போ இந்த மன்னன் என்ன பண்றான், நாவுக்கரசருக்கு நிறைய துன்பங்கள் வந்து தருகிறான். கல்லை கட்டி வந்து கடலுக்குள்ள தூக்கி போட்டுறான். சுண்ணாம்பு கழவாய்க்குள்ள வந்து வச்சிடறான். சுண்ணாம்பு கழவாய்க்குள்ள வச்சோடனே வந்து நாவுக்கரசர் பாடுகிறார், மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படின்னு அவ்வளவு குளிர்ச்சியா அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாரு. யானையை கொண்டு தலையிடற செய்கிறான். யானை வந்து அவரோட மேல வந்து மாலையை போட்டுக்கிட்டு இருக்கு.
அப்போ இந்த மன்னவனது சூழ்ச்சியை திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தம் திருப்பேரோ வேறொரு பேர், அவரோட பேரையா நீ வேறொரு பேர்னு சொன்ன அப்படின்னு அவருக்கு அவ்வளோ கோபம். நின்றுகிட்டு இருக்கிறவரே அவர்தான் அப்படிங்கிறது தெரியல. நம்மை உடையவர் கழல் கீழ் நயந்த திருத்தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பதென என் போல்வாரும் தெளிய செம்மைக்குறி திருநாவுக்கரசர் திருப்பெயர் எழுத வெம்மை மொழி யான் கேட்க விளம்பினீர் என விளம்பி. நம்மை உடையவர் சிவபெருமான் அவருடைய கழலின் கீழ் நாம் செய்யக்கூடிய திருத்தொண்டால் நாம இந்த பிறவியிலும் நல்ல நிலையை அடையலாம் என்று என்னை போன்றவர்களும் தெளிவு பெறுவதற்காக செம்மையான செயல்களை செய்த திருநாவுக்கரசரின் திருப்பெயரனை நான் எழுத நீங்கள் கொடுமையான மொழியை என் காது படும்படியாக சொன்னீர்கள். பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தோறும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யாருளரே. மங்களமாம் திருவேடத்துடன் நின்று இவ்வகை மொழிந்தீர் எங்கு உறைவீர், நீர்தாம் யார் இயம்பும் என இயம்பினார். அது வரைக்கும் கேட்கல சிவனடியார்னு சொன்னவனே, அதுக்கப்புறம் வேற எந்த கேள்வியுமே கேட்கல. இங்க திருநாவுக்கரசரை வந்து அவரோட பேர் வேறொரு பேர்னு சொன்னோன்னே இவருக்கு கோபமா வருது. பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தோறும் கள்ளக்கட்டி உள்ள வந்து போகும் பொழுதும் அதுல இருந்து மீண்டு வந்த அவருடைய பெருமையை இந்த மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பூமியில அறியாதவங்க யார் இருக்கிறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அடியவரோட திருவேடத்தோட நின்று இப்படியெல்லாம் பேசுறீங்க, எங்க இருக்கிறீங்க, நீங்க யாரு சொல்லுங்க அப்படின்னு வந்து கேக்குறாரு. இப்ப நாவுக்கரசர் தான் யார் என்பதை சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான காட்சி பாருங்க. அப்படியே அவருக்கு எப்படி இருக்கும், உண்மையிலேயே நம்ம அதை வந்து அனுபவிச்சிருந்தோம் அப்படின்னா, அவரோட பேரை வந்து பார்க்காமயே இவ்வளவு அன்பு செய்தவர் அவருக்கு எதிர்த்தாமே வந்து நிக்க போறாரு அப்படிங்கிறத எப்படி அவர் எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். திருமறையோர் அதுமொழிய திருநாவுக்கரசர் அவர் பெருமை அறிந்து உரை செய்வார். பிற துறையின் நின்றேற அருளும் பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். திருமறையோர் அப்போதியடிகள் அவ்வாறு கூற திருநாவுக்கரசர் அவர் பெருமை அறிந்து உரை செய்வார். திருநாவுக்கரசர் அப்போதியடிகளோட பெருமையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேச தொடங்குற. பிற துறையின் நின்றேற, பிறத்துறை சமணம், சமணத்திலிருந்து நான் மாற அருளும் பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள சிவபெருமானே சூளை நோயை தந்து என்னை ஆட்கொள்ள அடைந்துய்ந்த மீண்டும் சிவபெருமானின் அடிகளை அடைந்த வாழ்ந்த தெருளும் உணர்வில்லாத, அதாவது சிவபெருமான் வந்துதான் எனக்கு அறிவு சொல்ல வேண்டி இருந்ததை தவிர எனக்கா அறிவில்லையே, அப்படிப்பட்ட சிறுமையேன் யான் என்றார். எவ்வளோ பெரிய அடியவர், அவர் வந்து தன்னை தாழ்த்திக்கிறார் தான் ஒரு சிறுமையேன் அப்படின்னு. அப்போதி அடிகள் வந்து அரசரிய உரை செய்ய அப்போதி அடிகள் தாம் கர கமலம் விசை குவிய கண் அருவி பொழுந்திலிய உரை குளறி உடம்பெல்லாம் ரோம புலகம் பொலிய தரையின் விசை வீழ்ந்து அவர்தம் சரண கமலம் பூண்டாரா. அப்படியே கீழே விழுந்துட்டார். அரசு அறிய உரை செய்ய திருநாவுக்கரசர் தான் யார் என்பதை அறியும்படியாக சொல்ல அப்போதி அடிகள் தன்னுடைய கரமாகிய தாமரை மலர் மேலே தூக்கி குவித்து கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் அருவி மாதிரி கொட்டுது, வாயிலிருந்து பேச்சு வரல, உடம்பெல்லாம் அப்படியே மயிர்கூச்செறிஞ்சு போய் நிக்கிது. அப்படியே தரையின் மீது விழுந்து அவர் சரண கமலம் பூண்டார். அவருடைய பாதங்களை தாமரை மலரை தன் மேல் அணிந்து கொண்டார். மற்றவரை எதிர்வணங்கி வாகீசர் எடுத்தருள, மீண்டும் அவரை வணங்கிய வாகீசர் நாவுக்கரசர் அவரை தூக்கி எடுத்து அற்றவர்கள் அருள் நிதியம் பெற்றார் போல் உவமை, அப்படியே ஒண்ணுமே இல்லாதவங்க ஒரு மிகச்சிறந்த பொருளை பெற்றார் போல அருமறையோர் முற்ற உளம் கலிகூற முன்னின்று கூத்தாடி உற்ற விருப்புடன் சூழ ஓடினார் பாடினார். என்ன செய்யறதுன்னே அவருக்கு தெரியல. அப்படியே ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏழை ஒரு மிகப்பெரிய செல்வத்தை பெற்றால் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அப்படியே மனசு முழுக்க முற்ற உளம் கலிகூற ஒரு துளி கூட வந்து அவருக்கு வேற எதுவுமே இல்லை, முழுக்க முழுக்க மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கிறது. அவருக்கு முன்னாலேயே நின்று கூத்தாடுகிறார், மிகுந்த விருப்பத்துடன் ஓடுறாரு பாடுறாரு. மூண்ட பெரு மகிழ்ச்சியினால் முன் செய்வதறியாதே
ஈண்ட மனை அகத்து எய்தி இல்லவர்க்கும் மக்களுக்கும் ஆண்ட அரசு எழுந்தருளும் ஓகை உரைத்தார் அவமுற பூண்ட ஆர்வமுற பூண்ட பெரும் சுற்றமெல்லாம் கொடுமீழ புறப்பட்டார். அப்படியே ரொம்ப சந்தோஷத்தால என்ன செய்யறதுன்னே தெரியாம வீட்டுக்குள்ள போறார். அகத்தெய்தி ஈண்ட மனை அகத்தெய்தி இல்லவருக்கும் மக்களுக்கும் அங்க உள்ள இருந்த தன்னுடைய மனையாளுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் திருநாவுக்கரசர் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஓகை மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி ஆர்வத்தோடு தன்னுடைய பெரிய சுற்றத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு மீண்டும் வாயிலுக்கு வருகிறார். மனைவியாருடன் மக்கள் மற்றும் உள்ள சுற்றத்தோர் அனைவரையும் கொண்டிறைஞ்சி ஆறாத காதலுடன் முனைவரை உள்ளெழுந்தருள வித்தவர்தாள் முன் விளக்கும் புனைமலர் நீர் தங்கள் மேல் தெளித்து உள்ளும் பூரித்தார். தன்னோட மனைவி மக்கள் மற்றும் இருக்கக்கூடிய எல்லா சுற்றத்தார் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வணங்கி தீராத காதலோடு திருநாவுக்கரசரை வீட்டுக்குள்ள வரும்படி கூப்பிடுறாரு. வந்து அமரச் செய்து அவருடைய பாதங்களுக்கு முன்னால விளக்கும் விளக்கு வைத்து மலர் தெளி மலர் சூட்டி நீரால் நீராட்டி அந்த நீர்த்துளிகளை தங்கள் மேல் தெளித்து கொண்டு உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறார். ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பினுடன் வாசனிறை திருநீற்று காப்பேந்தி மனம் தழைப்ப தேசம் உய்ய வந்தவரை திருவமுது செய்து சேவிக்கும் நேசமுற விண்ணப்பம் செய்ய அவரும் அது நேர்ந்தார். இருக்கையில உட்கார வச்சாச்சு, செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் செஞ்சாச்சு, அவர்களிடம் இருந்து திருநீற்று காப்பை ஆசி பெற்று வாங்கி கொண்டாச்சு. அதுக்கப்புறம் தன்னோட மனம் ரொம்ப மகிழ்ச்சியால நிறைய இந்த நாடே இந்த உலகமே வாழும்படியாக வந்த திருநாவுக்கரசரை எங்கள் வீட்டுல நீங்க திருவமுது செய்யணும் அப்படின்னு நேசத்தோட விண்ணப்பிக்கிறாரு. நாவுக்கரசரும் அதனை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப உணவு தயார் செய்யறாங்க. திருவமுது தயார் செய்தல் செய்தவர் இசைந்த போது திருமனையாரை நோக்கி எய்திய பேரு நம்பால் இருந்தவாறு என்னே என்று மைத்திகள் மிரற்றினான் தன் அருளினால் வந்ததென்றே உய்தும் என்று வந்து கொண்டு திருவமுது ஆக்கல் உற்றார். செய்யக்கூடிய தவத்தை உடைய திருநாவுக்கரசன் இதற்கு வந்து இசைந்தவுடன் தன்னுடைய மனைவியார பாக்குறாரு. இதை விட மிகப்பெரிய பேரு நாம எய்துவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைத்திகள் மிரற்றினான். மைத்திகள் மிரற்றினை உடையவன் சிவபெருமான், அவனோட அருளாலதான் நமக்கு இது வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசருக்குரிய உணவினை தயார் செய்ய போறாங்க. தூய நற்கறிகளான அறுவகை சுவையால் ஆக்கி ஆய இன்னமுதும் ஆக்கி அமுது செய்து அருள தங்கள் சேயவர் தம்மில் மூத்த திருநாவுக்கரசை வாழை மேய புல் பொன் குறுத்து கொண்டு வா என விரைந்து விட்டார். நல்ல தூய்மையான நல்ல காய்கறிகளாலான அறுவகை சுவையுடைய உணவை ஆக்கி சாதத்தை ஆக்கி திருநாவுக்கரசர் அமுது செய்வதற்காக தன்னுடைய பிள்ளைகள்ல மூத்தவனான பிள்ளைகள் எல்லாருக்கும் திருநாவுக்கரசர் தான் பேர். அதனால மூத்த திருநாவுக்கரசுவை வந்து கூப்பிடறான். அவன் தான் வந்து பெரியவன். கொல்லையில் இருக்கக்கூடிய வாழையில் இருக்கக்கூடிய நல்ல இளம் குருத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புறாங்க. இங்கதான் இந்த நிகழ்வினுடைய ஒரு மாறக்கூடிய ஒரு திருப்பம் என்ன ஆகுது அப்படின்னா, மூத்த திருநாவுக்கரசுவை பாம்பு தீண்டி விடுகிறது. நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என்று ஒல்லையில் அணைந்து தோட்டத்துள் புக்கு பெரிய வாழை மல்லவம் குருத்தை ஈரும் பொழுதினில் வாழரா ஒன்று அல்லல் உற்று அழுங்கிச் சோர அங்கையில் தீண்டிற்றன்றே. நல்ல தன்மையுடைய தன்னுடைய தாயும் தந்தையும் ஏவ நான் இதை செய்ய பெற்றேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரே மகிழ்ச்சி. மற்ற பிள்ளைகள் மாதிரி என்னம்மா என்ன வேலை சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு அவன் கேட்கல. அவ்வளோ சந்தோஷத்தோட வேகமா போய் தோட்டத்துக்குள்ள போறான். நல்ல ஒரு பெரிய வாழையில இருக்கக்கூடிய வளம் நிறைந்த இளமையான குருத்தை அறிகின்றான். அப்போ அந்த இடத்துல இருந்த ஒரு நல்ல பாம்பு அவன் தொட்டதனால் அதற்கு வந்து அல்லல்,
எந்த ஒரு உயிரினமுமே அதற்கு துன்பம் விளைவிக்காமல் நமக்கு துன்பம் விளைவிப்பது இல்லை அப்படின்னு தான் ஆர்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள் எல்லாரும் சொல்றாங்க. அதே மாதிரி இங்க வந்து செய்கிலார் வந்து சொல்றாரு, அல்லல் உற்று அழுங்கி, அது வந்து அவன் தெரியாமல் தொட்டதனால் அந்த பாம்புக்கு ஏதோ துன்பம் உற்றதனால் அதுவும் வருந்தி சோர்ந்து அங்கையில் தீண்டிற்றன்றே. மூத்த திருநாவுக்கரசனுடைய அங்கையில் அந்த அரவமானது தீண்டியது. இதன் பிறகு அப்புதியடிகள் நாயனார் புராணத்தில் நடந்த நிகழ்வுகளை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.